தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஆராதனா. அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவார்த்தை கேட்கிற போது அந்த இறைவார்த்தைகள் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இறைவார்த்தை ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற இறைவார்த்தைகள் எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இறைவார்த்தை வழியாக வாழ்வு கொடுத்தீர் ஆண்டவரே. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உள்ளன என்று சொன்ன அந்த பேதுருவை போல தெய்வமே, இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது எங்களுடைய குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும். இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது எங்களுடைய பிள்ளைகளிலே வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஏதோ தகப்பனை இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது எங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது நோய்களும் வேதனைகளும் சங்கடங்களும் மனபாரங்களும் விட்டு மாறட்டும் ஆண்டவரே. தெய்வமே, நீரை இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வு கொடுக்கிற, விடுதலை கொடுக்கிற, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற, குணப்படுத்துகிற, அற்புதங்களை செய்கிற, பதில் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற இறைவார்த்தைகளால் எங்களை நிரப்ப வேண்டுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றி கொடுக்கிற இறைவார்த்தைகள் ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற இறைவார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய். தந்தை மகன் தூய ஆவியினுடைய வல்லமினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வேதனைகள், சங்கடங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். பல நாட்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போனவர்கள் உண்டு. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், விண்ணப்பங்கள் செய்து ஜெபிக்கிறேன், தியாகங்கள் செய்து ஜெபிக்கிறேன், பல நாட்கள் ஜெபித்தும் என்னுடைய வேதனைகளும் சங்கடங்களும் மாறாத போது நாம் உணமுடைந்து போகிறோம். நிறைய பேர் வேதனைகளும் சங்கடங்களும் பாரங்களும் வரும்போது ஏன் இந்த வேதனைன்னு புலம்பி தவிக்கிறவர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, வேதனைகள் வரும்போதும் துன்பங்களும் வரும்போதும் தாங்க முடியாத பாரங்கள் வரும்போது இந்த பிசாசு என்ன பண்ணுவான், நீ ஜெபிச்சு ஜெபிச்சு நீ என்ன சுகத்தை கண்ட, ஜெபிச்சு உனக்கு என்ன பிரயோஜனம் இருந்துச்சு, ஜெபிச்சு உனக்கு என்ன லாபம் கிடச்சிச்சு, பாத்தியா நீ என்கிட்ட வந்திருந்தா, நீ என்ன நாடி இருந்தா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி பிசாசு நம்மளுக்கு சொல்லுவான். என்ன பண்ணுவான், நிறைய பேருக்கு தாங்க முடியாத பாரங்கள் வரும்போது இந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான், தற்கொலைக்கு நேரம் நம்மளை வழி நடத்துவான். ஒருவேளை மருந்து குடிக்க சொல்லுவான், இல்லைனா தூக்கு போட்டு சாக சொல்லுவான், இல்லைனா ஏதாவது ரயிலில் விழுந்து செத்து போக சொல்லுவான், இல்லது கிணத்துல விழுந்து செத்து போக சொல்லுவான், இல்லது கைகளை அறுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சாத்தான் நம்மளை வழி நடத்துவான். ஆனால் கடவுள் அப்படி இல்லை, ஆவியானவர் அப்படி இல்லை. வேதனைகளும் துன்பங்களும் வரும்போது தாவீது சொல்வது போல, எனக்கு வேதனை நேர்ந்தது, விண்ணல்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, நான் உன் பிரமாணத்தை கட்டுக்கொண்டேன், எனக்கு வேதனை நேர்ந்தது, நீர் எனக்கு ஆறுதலை கொடுத்தீர் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இறைவன் சொல்வது போல, மலைப்பிரசங்கத்தில் சொல்வது போல, இப்பொழுது துயிருவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற மகனே மகளே, ஏதோ ஆண்டவர் உனக்கு ஆறுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மை துன்பங்கள் வரும்போதும் துயரங்கள் வரும்போதும் நம்மை வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னார், நீ ஜெபி, நீ ஆலயத்தில் போய் உட்காரு, நீ நவநாள் சொல்லி ஜெபி, நீ விண்ணப்பங்கள் சொல்லி ஜெபி, நீ புனித நிலத்தில் ஜெபி என்று சொல்லி நம்மை ஆவிக்கூறிய வாழ்க்கையில் வழிநடத்துவது யாருனாக்க, கடவுள் தான். அப்போ நம்மை துன்பங்களும் வேதனைகளும் வழிநடத்தும் வரும்போது யார் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நம்ம யோசிக்கணும். அதே பரிசுத்தாவியானவரும் கடவுளிடத்தில் நம்ம ஜெபிக்கிற போது துன்பங்களும் வேதனைகளும் வரும்போது நிறைய சோர்ந்து போக மாட்டோம், ஜெபிப்போம். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று யோபு சொன்னது போல அந்த இறைவனை தேடி வருவோம். கடவுளுடைய இறைவார்த்தை அழியாததும் உயிருள்ளதுமான இறைவார்த்தை சொல்கிறது. திருப்பாடுகள் 56:8 இறைவார்த்தை வாசிக்கிற போது, என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிந்திருக்கிறீர். கடவுள் நம்முடைய துன்பங்களுடைய எண்ணிக்கையை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த துன்பங்கள் நானும் நீங்க வேஸ்ட் பண்ணது கூடியதில்லை, அந்த துன்பங்கள் விலையேற பெற்றது. துன்பங்களை நானும் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது, கடவுள் சேர்த்து வச்சிருக்கிறார். நானும் நீயும் என்னைக்கு எத்தனையோ முறை, நான் வீடு வாங்கினதுக்கு நன்றி ஆண்டவரே, கார் வாங்கினதுக்கு நன்றி ஆண்டவரே, என் பிள்ளை பாஸ் ஆனதுக்கு நன்றி ஆண்டவரே,
எனக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து நன்றி ஆண்டவரே, என் கடன் பிரச்சனையை மாற்றி கொடுத்து நன்றி ஆண்டவரே, நல்ல நிரந்தரமான வேலை கொடுத்து நன்றி ஆண்டவரே, எனக்கு பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே நன்றின்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம யாராவது என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே இப்படி ஒரு வேதனை கொடுத்தீங்க, என் பையன் ஃபெயில் ஆகிட்ட ஆண்டவரே, ஏதோ எனக்கு வீடு கட்டின கட்ட முடியாமல் போச்சு, பல லட்சம் கடனாகி போச்சு, ஏதோ எனக்கு நோய் தீராத நோயோடு இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த நோய்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்விகளுக்காக நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? என்றைக்காவது ஒரு நாள் பவுல் சொல்வது போல நன்றியோடு கூடிய ஜபத்தையும் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள் என்று சொல்லி பிலிப்பிய 4வது அதிகாரம் 6வது இறைவாத்தில் சொன்னது போல நன்றி சொல்லியிருக்கிறோமா? அதே 1 தசலோனிக்கர் 5:17 சொல்வது போல எது நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்ன இறைவாத்தின்படி நம்ம துன்பங்களுக்காக நாம் அடித்து கொண்டிருக்கிற கண்ணீருக்காக நம்ம நன்றி சொல்லித்திருக்கோமா? நன்றி சொல்லணும். துன்பங்கள் அது வேஸ்ட் பண்ணக்கூடியதல்ல, அதை இழக்கக்கூடியதல்ல, அதை சேர்த்து வைக்கணும். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். காரணம், ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு வேதனையும் நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கும் நாளைய தினத்திலே ஆசீர்வதிப்பதற்குமாக இருக்கக்கூடியது. துன்பம் என்கிற இருள் வருகிற போது இயேசு என்கிற அந்த வெளிச்சம் வந்து அதை மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். இப்பொழுது அழுபவர்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்ன அந்த இறைவன் சொல்லுகிறார், இதோ நீங்கள் வேதனையும் சங்கடங்களும் படுகிற போது நீங்கள் மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இறைவாத்திலே சொல்லப்படுகிறது அவர் என்னுடைய துன்பங்களின் எண்ணிக்கையை அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ கடவுள் நம்முடைய துன்பங்களுடைய வேதனைகளுடைய கண்ணீருடைய கவலைகளுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார், எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மதிப்பு இருக்கிறது. அந்த துன்பங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடியதல்ல. ஒவ்வொரு புனிதர்களும் இந்த துன்பங்களை ஆசீர்வாதமாக மாற்றினார்கள், அந்த துன்பங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொன்னார்கள். அது கடவுளுடைய திருவளம் என்பதை உணர்ந்து அதை வேஸ்ட் செய்யாமல் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி வேஸ்ட் செய்கிறோம், ஐயோ எனக்கே இப்படி வந்துச்சு, நான் என்ன யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், என் குடும்பத்துக்கு ஏன் இப்படின்னு சொல்லி புலம்பி அதை வேஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேர் கண்ணீர் வடித்து வேஸ்ட் பண்ணுறோம். அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடியதல்ல. அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறாரு, உனது நீர் அறிந்திருக்கு விரைவாத்த சொல்கிறது, என் துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்று சொல்லப்படுகிறது. உமது தோற்பையில் என் கண்ணீரை நீர் சேர்த்து வைத்திருக்கிறீர். சேர்த்து வைத்திருக்கிற ஒரு தெய்வம். சேர்த்து வச்சது எதுக்காக? கண்ணீர் வேஸ்ட் பண்ணக்கூடியது அல்ல, துன்பங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடியது அல்ல, துன்பங்களை நாம் இழந்துவிடக்கூடியது அல்ல, அது கடவுளுடைய ஆசீர்வாதம். கடவுளே அதை சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. யாராவது இதுவரைக்கும் ஒரு மனுஷனோ அல்லது வேற யாராவது கண்ணீரை சேர்த்து வச்சிருக்கிறாங்களா? இல்லை நம்ம நிறைய பேர் வேதனைப்பட்டு நான் கண்ணீர் வடித்து வடித்து என் கண்ணு தண்ணியை வத்தீர்ச்சி பிரதர்னு சொல்கிறவங்க இருக்காங்க, அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்களா? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அந்த துன்பங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் சொன்னவருடைய துன்பங்கள், உடைய வேதனைகள், உடைய சங்கடங்கள், உடைய கண்ணீர் கவலைகள் சந்தோஷமாய் மாறும், மகிழ்ச்சியாக மாறும், அது விடுதலையாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார், எண்ணிக்கையை அறிந்து வைத்திருக்கிறார், குறிப்பேட்டில் எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய துன்பங்கள் வேதனைகளை. ஏன் அந்த கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத கடவுள். இதுவரைக்கும் யாருமே சேர்த்து வைக்கல கண்ணீரை, நான் கூட சேர்த்து வைக்கல, நீங்களும் கண்ணீரை சேர்த்து வைக்கல, ஆனால் நம்மளுடைய கண்ணீரை அந்த கடவுள் சேர்த்து வைத்திருக்கிறார். கடவுள் சேர்த்து வைத்திருக்கிறார், எண்ணிக்கை அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எண்ணி எண்ணி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நீர் வடித்த கண்ணீருக்கு நிகராக உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, நீர் வேதனைப்பட்டிருக்கிற, துன்பப்பட்டு கொண்டிருக்கிற, துயரப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நிகராக உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. எப்படி யோபுவினுடைய முந்தைய வேதனைகளையும் சங்கடங்களையும் மனபாரங்களையும் நெருக்கடிகளையும் இன்னல்களையும் அவமானங்களையும் மாட்டி இரட்டிப்பான ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வதித்தாரோ, அதே போல் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக எண்ணி எண்ணி சேர்த்து வைத்திருக்கிற கடவுள் எண்ணி எண்ணி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக சேர்த்து வைத்திருக்கிறார். எனவே துன்பங்களும் வேதனைகளும் நாம் வேஸ்ட் பண்ணக்கூடியது அல்ல, அதற்கு நன்றி சொல்லுவோம். புலம்பி புலம்பி அதை இழந்துவிடக்கூடாது, நன்றி சொல்லுகிறவர்களாக மாற்றும். ஆண்டவரே, துன்பங்களும் வேதனைகளும் என்னுடைய வாழ்க்கையில் வந்தபோது எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நீர் எனக்கு வைத்திருக்கிறீர், நான் பலமுறை ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து விட்ட நாட்கள் உண்டு ஆண்டவரேன், ஆனால் இதையெல்லாம் நீர் குறிப்பிட்டில் எழுதி வச்சிருக்கிறீங்க, என் கண்ணீரை நீ சோர்ப்பையில் சேர்த்து வச்சிருக்கிறீங்கண்ணா, என்னுடைய வேதனைகளை நீ எண்ணி எண்ணி வச்சிருக்கிறீங்கண்ணா, எண்ணி எண்ணி ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர், என் கண்ணீரை மாற்ற நீர் சக்தி உள்ள கடவுளாக இருக்கிறீர். ஜெபிப்போமா?
அன்பான ஆண்டவரே, இதோ எங்களுடைய கண்ணீரையும் ஆண்டவரனுடைய வேதனைகளை நீர் எண்ணி வைத்திருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை நீர் சேர்த்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. இரட்டிப்பான ரெண்டத்தனையான நன்மைகளை நீர் எனக்கு தரப்போகிறீர். இந்த வேதனைகளும் சங்கடங்களும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க போகிறது. விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம் எனக்காக இருக்கிறார். என் கண்ணீரை சேர்த்து வைக்கிற ஒரு தெய்வம், என்னுடைய வேதனைகளை ஏதோ எண்ணி எண்ணி வைத்திருக்கிற ஒரு தெய்வம், குறிப்பேட்டிலே எழுதி வைக்கிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு என்பதை உணர்ந்து, இந்த வேதனைகளும் சங்கடங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் அபமானங்களும் நெருக்கடிகளும் மாற்றி என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் இறைவன் ஆஸ்வதிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.